வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல் விஷயம், 100% கிட்டத்தட்ட 100% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுற ஒரு ஆட்டோமேட்டிவ் ஆக்சிலரி கம்பெனியோட எஸ்எம்இ ஐபிஓவை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூனிப்பர் ஹோட்டல்ஸோட ஐபிஓ ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து ஹயாட் பேக்கடு கம்பெனியாக வந்திருக்காங்க. ஹயாட் ரீஜென்சி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹோட்டல் கம்பெனி வந்து ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தருமானு சொல்லி பார்த்துருவோம். 100% அளவுக்கு இருக்காங்க. 31st 2020 டேட்டா அப்படி எடுத்து பார்க்கும்போது 25 டைம்ஸும், இதே போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல வந்து எடுத்து பார்க்கும்போது 18.64 டைம்ஸா வந்து இருக்காங்க. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் வந்து 1.97% ஆஃப் ஃபினான்ஷியல் 2021ல இருந்தது 10.29% ஆஃப் ஃபினான்ஷியல் 2023ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024ல அது 19.28% இருக்கு. ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் வெறும் 0.09% அளவுக்கு தான் இருக்கு. இந்த கம்பெனில கடன் அதிகமா இருக்கு, அதை நாம மறந்துட கூடாது. சோ வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ஆன் ஹையர் சைடு இருக்கு. கடன் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. ரிசர்வ்ஸ் வெறும் 6 கோடி அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 0.13% 0.09% அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 97% அளவுக்கு இருக்கு. சோ இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 75 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து இருக்கு. 97.40% அளவுக்கு ஒரு லாட்டுக்கு வந்து ப்ராஃபிட் ஆக தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அகேன்ஸ்ட் தி இஷ்யூ பிரைஸ் 77 ரூபாய். ஃபயர் ரேட்டிங்கும் 5-ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓல லிஸ்ட் ஆகிற ஸ்டாக். சோ எஸ்எம்இ ஐபிஓல ரிஸ்க் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஒரு லாட்டுக்கே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. 15th February வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஓபன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கியூஐபி போர்ஷன் 3.51, என்ஐஏ போர்ஷன் வந்து 7.34, ரீட்டைல் போர்ஷன் 25 டைம்ஸ் இருக்கு. டோட்டலா 13 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ வந்து 21st February வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களோட லிஸ்டிங் டேட் வந்து எப்ப இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா February 23, 2024 அளவுக்கு இருக்கு. ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா 1600 ஷேர், 1,23,200 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எஸ்எம்இ ஐபிஓ. ரிஸ்க் நிறையவே இருக்கு, ஏன்னா லாட்ல வாங்குறோம், லாட்ல விற்கிறோம் சொல்றதுனால. பிளஸ் இந்த கம்பெனில கடன் அதிகமாவே இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ உயர்ந்தாலுமே இந்த கம்பெனி வந்து ஒரு கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 6 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டு அர்னிங் ரேஷியோ 25 டைம்ஸ் அண்ட் 12 டைம்ஸ் அர்னிங்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா லிஸ்டிங் கெயின்ஸும் ஃபயர் ரேட்டிங்கும் இந்த ஸ்டாக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. லாட் சைஸ் 1 லட்ச ரூபாய்க்கு மேல, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரிஸ்க் இருக்கிற ஐபிஓ தான் இந்த தாய் காஸ்டிங் லிமிடெட் ஐபிஓ. நாம இந்த ஜூனிப்பர் ஹோட்டல்ஸோட ரிவியூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1985 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. இவங்க சர்வீஸ் அபார்ட்மெண்ட் சர்வீசஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோட்டலா 1836 ரூம்ஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. ஹோட்டல் பிசினஸ்ல இருக்காங்க, பரம்பெரும் பெருமையை வச்சிருக்காங்க. சஃபார் ஹோட்டல் சொல்லி குரூப் கீழே இறங்குற கம்பெனியா இருக்காங்க. அவங்களும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 166
கோடி, 2022 ரெவன்யூ 308 கோடி, 2023 ரெவன்யூ 666 கோடி, 2022 ரெவன்யூ 294 கோடி, 2023 இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 336 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ரிஜிஸ்டரே பண்ணல. கடந்த 3 ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024 எடுத்து பார்த்தாலும் சரி, ஆக்சுவலாக இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, அதாவது லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. 2023 கம்பேர் பண்ண சொல்ல 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024 இபிஎஸ் நெகட்டிவாக இருக்காங்க. நெட் அசட் வேல்யூ பெர் ஷேர் 59.11 பைசாவாக இருக்காங்க. இந்த கம்பெனி இருக்கிற கடன் மட்டுமே 2252 கோடியா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 859 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் நெகட்டிவ் என லாஸ் மேக்கிங் ஃபோர், ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் நெகட்டிவ், லாஸ் மேக்கிங் ஃபோம், நெட் அசட் வேல்யூ பெர் ஷேர் 24.67, எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 44.94% ஃபினான்ஷியல் 2020 இருந்திருக்கு, டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.86 இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேலட் ஹோட்டல்ஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், இஏஎச் லிமிட்டடாக இருக்காங்க. ஸோ இவங்க பிஎஸ் எல்லாமே வந்து ஹோட்டல் செக்டர் ஆல்ரெடி வந்து 40-80 டைம்ஸ் அர்னிங்ஸில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 666 கோடி, இது ஃபினான்ஷியல் 2023 டேட்டா வச்சு காமிக்கிறோம். ஸோ மற்ற எல்லா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இந்தியன் ஹோட்டல்ஸ் 5000 கோடி அளவுக்கு பார்க்குறாங்க, இஏஎச் லிமிட்டட் வந்து 2000 கோடி அளவுக்கு பார்க்குறாங்க, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 800 கோடி அளவுக்கு, சேலட் ஹோட்டல்ஸ் 1120 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. இது ஒரு ஸ்மாலாக ரெவன்யூ பார்க்குற கம்பெனியாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் வந்து 21-23 பிப்ரவரி 2024, ஐபிஓ ப்ரைஸ் வந்து 342-360 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு, ஃப்ரெஷ் இஷ்யூ 1800 கோடியாக இருக்கு, ஐபிஓ சைஸும் அதுதான் இருக்கு, ஆஃப் ஆஃப் ஆசல் எதுவுமே இல்லை, லாட் சைஸ் 40 ஷேர், 14400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கு, ரீட்டைல் அலோகேஷன் 10% இருக்கு, லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 26 பிப்ரவரி 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 27 பிப்ரவரி 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் டிமேட் அக்கௌண்ட் 27 பிப்ரவரி 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 28 பிப்ரவரி 2024 இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் என்னன்னு பார்த்துருவோம். டோட்டலாக இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவில் 7 ஹோட்டல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க 6 சிட்டிஸில். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸான மும்பை அண்ட் டெல்லி, பிஸ்னஸ் டெஸ்டினேஷன் சிட்டிஸான அகமதாபாத், லக்னோ அண்ட் ராய்பூர்லையும், டூரிஸ்ட் டெஸ்டினேஷனான ஹம்பியில் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி பேஸ்டு பிஸ்னஸாக வந்திருக்காங்க. முக்கியமாக லக்ஸரி ஹோட்டல்ஸும் வச்சிருக்காங்க, அப்பர் அப்ஸ்கேல் ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க, அப்ஸ்கேல் ஹோட்டல்ஸும் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இவங்ககிட்ட 665 கீஸ் இருக்கு, அது 12% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மும்பை ஏரியாவில் இருக்க 5.4K லக்ஸரி ரூம்ஸில் 12% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 401 கீஸ் இருக்கு, அது டோட்டல் சப்ளை, அதில் 12% வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2023 டேட்டா படி ஹயாத் ரீஜென்சி அகமதாபாத் மட்டுமே 211 கீஸ் வந்து வச்சிருக்காங்க, அது 26% அளவுக்கு டோட்டல் சப்ளை அகமதாபாத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹயாத் ரீஜென்சி லக்னோ வந்து 206 கீஸ் வச்சிருக்காங்க, அது 52% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்கேல் இன்வென்ட்ரியில் லக்னோவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்க இருக்கிற டெஸ்டினேஷன் இருக்கிற எல்லா ரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 10% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்கிற, அதாவது 10% மேலே இருக்கிற ஷேர் இருக்கிற கம்பெனியாக வந்து இருக்காங்க. ப்ளஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து நல்லாவே கணிசமாகவே உயர்ந்திருக்கு, ஆனால் லாஸ் மேக்கிங் ஃபார்மாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட லாஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பாதி ரெவன்யூ வந்து சாப்பிட்டு போயிடுது, ஒரு 100 கோடி 120 கோடிக்கு மேலே சாப்பிட்டு போயிடுது. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் ஃபார்மாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுப்பது எடுத்து பார்த்தாலும் சரி நெகட்டிவ்ல இருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து போஸ்ட் ஐபிஓ நேவ் பேசிஸ்ல 3 டைம்ஸ் ஆகவும், இதே வந்து கரண்ட் நேவ் வந்து எடுத்து பார்க்கும்போது 6 டைம்ஸாகவும் வந்து இருக்கு. இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 2.78% இருக்கு, 10 ரூபாய் அளவுக்கு லிஸ்டிங் ஏஞ்ச் காட்டுது, 370 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனி இருக்க ரிஸ்க் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய சப்சிடரிஸ் நிறைய அக்விசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருமே லாஸ் மேக்கிங் ஃபார்மாக இருந்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் வந்து பாசிட்டிவாக இருக்கு. இன்னொரு ரிஸ்க் நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு 260 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பேஸ்டு வந்து டெப்ட் இந்த கம்பெனி மேலே இருக்கு, அதாவது ஃபாரின் பேஸ்ட் கடன் வந்து இருக்கு, அது இந்த ஐபிஓ மூலியமாக அடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 67% அளவுக்கு அவங்க கடனை இந்த ஐபிஓ மணி மூலியமாக நாங்கள் அடைக்கிறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இவங்களோட கடனை குறைச்சாங்கன்னா இவங்க ஃபினான்ஸ் காஸ்ட் குறையும், இவங்க ஃபினான்ஸ் காஸ்ட் குறைச்சாலும் எபிட்டா மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 44% அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுள் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த கடனை குறைக்கிறாங்களா சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓவராலாக லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ணுறோம் என்ன சொல்ல விரும்புனா கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஐபிஓ வந்து ஐபிஓ பிரைஸ் கீழே போயிருக்கு, அடுத்த நாள் ஐபிஓ பிரைஸ் மேலே போயிருக்குனால பறக்கவே இல்லை. ஆனால்
இப்போதைக்கு வெறும் ஜிஎம்பி வெறும் 2.78% அளவுக்கு தான் இருக்கு, 10 ரூபாய் அளவுக்கு தான் இருக்கு. இவங்க ஒரு லாஸ் மேக்கிங் ஃபார்மா இருந்திருக்காங்க. ஸோ அதனால் லிஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கவனத்தோடு அப்ளை பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு கண்டிப்பா. நான் லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, ஏன்னா இவங்க மேல கடன் அதிகமா இருக்கு. இவங்க இந்த பினான்சியல் 2023ல இவங்க லாஸ் வந்து ரொம்ப குறைவா இருந்தாலும் இந்த 6 மந்த்ஸ் பினான்சியல் 2024 லாஸ் வந்து அதிகமாவே ஆயிடுச்சு. பினான்ஸ் காஸ்ட் எப்படி குறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம், கடன் எப்படி குறைக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ரிஸ்கி பெட்டு தான், வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ சஃபார்னு சொல்லி குரூப் பேக் பண்ணாலுமே, ஹயாத்னு சொல்லி ஒரு குரூப் பேக் பண்ணாலுமே, இந்த கம்பெனியோட கடன் இந்த பினான்ஸ் காஸ்ட் காரணால இவங்க ரெவன்யூ குறையிறதுனால இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் சொல்லுவேன் நான் இந்த ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ் ஐபிஓவை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வியூ. இந்த வீடியோல ரெண்டு ஐபிஓ பத்தி பேசியிருக்கோம், எஸ்எம்இ ஐபிஓ அண்ட் மெயின் போர்ட் ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓ வெரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், லாட்ல தான் வாங்க முடியும், லாட்ல தான் விற்க முடியும், அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. லிஸ்டிங் ஆசைப்பட்டு ஓடி போய் மட்டும் வாங்கிடாதீங்க. மெயின் போர்ட் ஐபிஓ பத்தி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஐபிஓ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணோம், ஏன்னா நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.